நான் விளக்காக இருப்பேன் விளக்காக இருப்பேன் நான் படகாக இருப்பேன் படகாக இருப்பேன் நான் ஏணியாக இருப்பேன் அடுத்தவனின் துன்பத்தை துடைப்பேன் துடைப்பேன் மனநிறைவோடு வாழ்வேன் மனநிறைவோடு வாழ்வேன் நம்ம இப்ப எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்களா பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு மண்டபத்துக்கு வந்திருக்கோம் கண்டிப்பா உள்ள போய் பாத்தீங்களா அவரு வாழ்ந்த வரலாறு எப்படி எப்படி கடந்து வந்தாரு அப்படின்ற வரலாறெல்லாம் பார்க்கலாம் மிசைல் மேன் நம்ம ஏவுகணை மனிதன் பாத்தீங்களா நம்ம ஐயா தான் கண்டிப்பா உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு 2020ல் வல்லரசு ஆகணும்னு சொன்னாரு கண்டிப்பா அந்த கனவுகளை நம்ம செயல்படுத்தணும் நம்மள இளைஞர்கள் தான் என்ன பண்ணணும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் எல்லா துறையிலையும் சாதிக்கணும் ஓகே Smiling is a fantastic thing. You know about it? The smile, if you smile, the whole day will be smiling. If you don't smile, they will not smile. So it's like, make it a habit to smile. It creates a lot of... But ellam paarkumbodhu, I am reminded of a dream of Indian poet. Avar peru Kaniyan Pugundradar, who articulated 3000 year back in Tamil classic Puranur avar sonnare yaadum ure yavarum keli adhavadhu meaning enna na I am world citizen every citizen is my kith and kin 3000 aandil munnal solli poitar tamilargal vivegathodu nam munnorgal vaazhndu kaatiya valimurayalai kadaipidithu அன்பு அறிவு விவேகம் வந்தாரை வாழ்விக்கும் தமிழர் கலாச்சாரமும் அயலாரை போற்றும் பண்பு அயலாரை போற்றும் பண்பு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்ற பரந்த மனப்பான்மை மன்னித்து மறக்கும் குணம் வேற்றுமையில் ஒற்றுமை போன்ற சாத்விய வழிமுறைகளை பேணி தமிழரிடம் தோறும் குழந்தைகள் மனதில் பதித்து அமைதியான உலகத்தை படைக்க உலகத் தமிழர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து உற்றுதுணையாக இருந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள் தான் எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கெடுத்தது அதை கேளுங்கள் அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளரணும் கோட்டையாகும் ஃபோர்ட்டாகும் எத்தகைய சூழ்நிலையிலும் அரண் போல் அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாகும் அறிவு எனவே அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும் அதன் மூலம் நாமும் வீடும் வளம் பெறும் நம் வாழும் நாடும் வளம் பெறும் வாழும் நாடும் வளம் பெறும் புரியுதா ஏ உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் என்னை எதை பற்றி பேசுவது என்று எண்ணிக் கொண்டிருந்தேன் என்னுடைய டாபிக் என்னென்னா உன் அரும்பெரும் லட்சியம் நாளைய வரலாற்றை உருவாக்கும் வேற என்ன உன் அரும்பெரும் லட்சியம் நாளைய வரலாற்றை உருவாக்கும் என்ற தலைப்பில் உரையாட இருக்கிறேன் பிடிக்குதா அந்த தலைப்பு பிடிக்குதா உங்கள் மத்தியில் இன்றைக்கு அரும்பெரும் உருவாக்கும் என்ற தலைப்பில் உரையாட இருக்கிறேன் அது வந்து லட்சிய சிகரம் அதுக்கு வந்து நண்பர்களே என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம் என்னுடன் சேர்ந்து சொல்கிறீங்களா எல்லாரும் இந்த சைடு நீங்கள்லாம் யார் சார் நீங்கள்லாம் யார் சார் ஆ ஒர்க்கர்ஸ் நல்லவங்களா வெரி குட் ஓகே நான் எல்லோரும் சொல்லுங்க இந்த சைடில் இருக்கு சொல்லுங்க தமிழ் தெரியுமா சொல்கிறீங்களா ஓகே நான்
துடைப்பேன் மன நிறைவோடு வாழ்வேன் மன நிறைவோடு வாழ்வேன் செய்வீர்களா செய்வோம் புரியல பாரதி தமிழ்க்கெங்க நண்பர்கள் கல்விக்கு கலாச்சாரத்திற்கும் நற்பண்புகளுடன் முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை பக்குவப்படுத்தி ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து கொண்டு இருப்பதால் எனக்கு ஒரு கனவு உங்களை போன்ற சபாக்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டுவது மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களது படிப்பில் மேம்பாடு அடையும் நல்ல விழிப்புணர்ச்சி பெற்ற மாணவராக சாதிக்கக்கூடிய மாணவனாக மாற்று முயற்சியில் ஈடுபட வேண்டும் புரியுதா எல்லாம் நல்லா படிக்கிறவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா படிக்காத பையன்களுக்கும் ஒரு அறிவுரை கொடுக்கணும் ஊக்கம் கொடுக்கணும் ஹெல்ப் பண்ணணும் புரியுதா டிடிகே 2020 என்ன பயிற்சி கொடுக்கிறார்கள் என்றால் உண்மைக்கு நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது கடமை பண்ணியும் கட்டுப்பாடுடன் எப்படி நடப்பது அடுத்தவர்களை மதிக்கவும் அடுத்தவர்களை பாராட்டு பண்பதை எப்படி வளர்த்து கொள்வது பொறுமையுடன் எப்படி வாழ்வை எதிர்கொள்வது தன்னம்பிக்கையுடன் எப்படி வாழ்க்கையின் சவால்களை சமாளிப்பது பேச்சு மற்றும் தொடர் திறவினை எப்படி வளர்த்து கொள்வது கூடி உழைத்தால் எப்படி மிகப்பெரிய வெற்றியடையலாம் என்ற தத்துவத்தை புரியவைப்பது கற்பனை திறத்திற்கக்கூடிய தலைமை பண்பை எப்படி வளர்த்து கொள்வது என்ற தனித்தன்மையை கற்றுத்தருவது கோபத்தையும் சோம்பலையும் சுயநல நோக்கை வெறுத்தால் எப்படி நாம் எல்லோராலும் விரும்பப்படுவோம் மதிக்கப்படுவோம் என்ற சுயர் சிறப்பியலை கற்றுக் கொடுத்தல் இப்படிப்பட்ட சிறப்பியல்களை மாணவர்களையும் ஆசிரியர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவரது வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் முகமாக ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் சிறப்பு பயிற்சி அளித்து அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை மாற்றத்தை மாணவர்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் காலம் மறைந்தாலும் பெறாமையம் நம்ம மனதிலிருந்து மறைய மாட்டாரு கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க வந்து பாதிப்பு போகும் விசிட் பண்ணுறது